உடுமலைப்பேட்டை அருகே கோவில் பூட்டை உண்டியல் உடைத்து தங்கத்தாளி திருட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குறிஞ்சேரி கிராமம் உள்ளது இங்கு பிரசித்தி பெற்ற ஆண்டாள் நாச்சியார் கோவில் உள்ளது நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆண்டாள் நாச்சியார் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவுன் திருமாங்கல்யத்தையும் கோவிலில் அமைந்துள்ள பூமி லட்சுமி அம்மன் கழுத்தில் இருந்த அரை திருமாங்கல்யத்தையும் திருடியதோடு கோவிலின் உள்ளே இருந்த உண்டியல்களையும் திருடிச் சென்றனர் கோயிலில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து குறுஞ்சேரி கிராம மக்கள் அளித்த புகாரின் பெயரில் உடுமலைப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சுஜாதா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கோவில் அருகே தங்கியுள்ள ஒரு மூதாட்டி ஒருவர் அதிகாலை இரண்டு மணியளவில் இருபது வயதில் இருந்து இருபத்து ஐந்து வயதுக்கு மதிக்கத்தக்க நான்கு வாலிபர்கள் கோவில் அருகே நின்றதாகவும் அதில் ஒருவர் பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் மற்றொருவர் வேட்டி சட்டை அணிந்திருந்ததாகவும் வேட்டி சட்டை அணிந்திருந்த மூன்று பேர் கோவிலில் நுழைந்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஒருவர் மட்டும் வெளியே நின்றதாகவும் கூறியுள்ளார் மூதாட்டி சத்தம் எழுப்பிய நிலையில் நான்கு பேரும் உண்டியலுடன் தப்பி ஓடியதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் நேற்று அதிகாலை கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காணிக்கைகள் திருடப்பட்ட நிலையில் உண்டியல்கள் மட்டும் கிடந்தது கொள்ளையர்கள் ஆண்டாள் நாச்சியார் கோவிலை தொடர்ந்து அருகே உள்ள உச்சிமாகாளியம்மன் கோவிலில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அக்கம் பக்கத்தினர் சத்தம் போட்டதால் கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம் பிடித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து உடுமலைப்பேட்டை முப்பத்தி இரண்டு வேலன் நான்கு பேரை கைது செய்து உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்